ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர மகா பெரியவா சரணம். நமஸ்காரம், நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உலகெங்கும் இருக்கும் குரு பூஜை பக்தர்கள், மகா பெரியவா பக்தர்கள், நம் அற்புதாசன் ஜி ஆர் மாமா அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு பல வழிகளில் தங்களால் என்ற கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஸ்ரீ மகா பெரியவர் அருள் ட்ரஸ்ட் மூலமாக அத்தனை பக்தர்கள் செய்யும் கைங்கரியத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் மூலமாக பலருக்கு மாமா உதவிகளை செய்து வருகிறார். அந்த வரிசையில் இன்று நம்முடன் தம்முடைய அனுபவத்தை விளக்க வருகிறார் திரு வேணுகோபால் அவர்கள். நமஸ்காரம் திரு வேணுகோபால் அவர்கள். நமஸ்காரம் மேடம். உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்களேன். நீங்க எங்க இருக்கீங்க, எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு தாலுகா கொளத்தூர் கிராமத்துல இருக்கிறேன் மேடம். சரிங்க, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்களேன், யார் யார் இருக்கீங்க இப்போ இங்க? நான் வந்து எங்க அம்மா, நான், எங்க ஒய்ஃப், என் ரெண்டு குழந்தைங்க இருக்கு மேடம். சரி, எங்க ஒய்ஃப் அவங்க அப்பாவுக்கு சுகர் இருந்து அதனால கால் எடுத்தாங்க லாஸ்ட் இயர். உங்க எந்த ஊர்ல இருக்காங்க? அவங்க வந்து மூணு பொண்ணுங்க மேடம், அவங்களுக்கு மூணு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வந்து இப்போ குருவாயூர்ல இருக்காங்க. சரி, அங்க வந்து இந்த கொரோனால கடையெல்லாம் சாத்திட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அதனால அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. எந்த ஊர் சொன்னீங்க? அப்புறமா குருவாயூர், கேரளா. சரி சரி, ஓகே ஓகே. உங்க ஃபேஸ் தெரியல மேடம் எனக்கு. தொடர்ந்து செய்ய முடியாத ரொம்ப இடைஞ்சலா இருந்ததுங்க. அந்த நேரத்துல எங்க குருவாயூர்ல அங்க அவரும் இதே மாதிரி போட்டோஸ் அது அந்த ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க மேடம் கடைங்க. உங்களுக்கு வந்து மகா பெரியவாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏற்கனவே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். சாகண்டி கோட்டீஸ்வர ராவ் அவருடைய பிரவச்சனங்களை நிறைய கேட்பேன். அவர் நடமாடும் தெய்வம்னு சங்கராச்சாரியரை குறிப்பிடுவாரு. நாங்களும் ரொம்ப முறை மனதால நினைச்சுப்போம், நிறைய அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப நிறைய அந்த குரூப்ல, ஃபேஸ்புக்ல கூட நான் அந்த மகா பெரியவாள் குரூப்ல இருக்கேன். அவர் அவருடைய நிகழ்ச்சிகள், அவருடைய செய்த இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். ரொம்ப நடமாடும் தெய்வம்னே சொல்லலாம் அவரை. காஞ்சிபுரத்துல நான் கோஆபரேட்டிவ் சூப்பர்வைசர் ட்ரைனிங் பண்ண மேடம். நிறைய முறை மடத்துக்கெல்லாம் போயிருக்கேன் மேடம். சரி சரி, உங்களுக்கு வந்து ஜி ஆர் மாமாவை பத்தி யார் மூலமா எப்படி தெரிய வந்தது, அறிமுகம் எப்படி ஆச்சு உங்களுக்கு? என்னுடைய வகுப்பு தோழர் மிஸ்டர் நித்யானந்த் அவர் மூலியமா எனக்கு தெரிய வந்தது மேடம். சரி, இந்த மாதிரி எங்க மாமா அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க நித்யா, நானும் வியாபாரம் இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், தற்சமயம் என்னால உதவி பண்ண முடியல, அவருக்கு ஒரு கால் வச்சு கொடுத்தா உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது நம்மளால உங்க மாமாக்கு அப்படியாச்சு. அவரு டயபெட்டிக் பேஷண்ட் மேடம். அவரு ஒரு 30 இயர்ஸா டயபெட்டிக் பேஷண்ட். அவரு ஒரு நாள் ஏதோ பாத்ரூம்ல கால் தவறி விழுந்துட்டு கால் வீங்கி போச்சு. மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அது புண்ணாயிட்டு அப்படியே இது செப்டிக் ஆயிட்டு அதை கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ 1 இயர் ஆகி போச்சு. அதுக்கப்புறமா அவர் நடக்க முடியாம இருந்தாரு, தன்னுடைய தொழில் தொடர்ந்து செய்ய முடியாம இருந்தாரு. சரி, அந்த நேரம் பார்த்து நண்பரோட டிஸ்கஸ் பண்ண நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு அவரு. சரி, இந்த மாதிரி இருக்குப்பா, நம்மளால எதனா உதவி பண்ண முடியுமா? ஆனா யோசனை பண்ணி சொல்றேன்னு சொன்னாரு. அப்ப அதுக்கப்புறமா அவரு மாமாவை பத்தி, ஜி ஆர் மாமாவை பத்தி சொன்னாரு. அவரை நம்ம நான் கேட்டு பாக்குறேன், உதவி செஞ்சாங்களேன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா அவரு கேட்டுட்டு அவர் மூலியமா அந்த உதவி கிடைக்கப்பட்டது மேடம். சரி, நீங்க சரணாலயம் போயிருக்கீங்களா? நான் சரணாலயம் அன்னைக்குதான் மேடம், நான் நங்கநல்லூரே போனேன் மேடம்.
அது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். அது கூட இப்ப கொஞ்ச நாளா நிறுத்தி வச்சிருக்காரு மாமா, அதனால கேட்டேன். சரி சொன்னாருங்க ஆச்சு, அவர் யாரையும் நேர்ல பார்த்தது இல்ல. நம்ம செஞ்ச புண்ணியம் அவரை நேர்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த மேடம். ரொம்ப ரொம்ப குடும்பம் செஞ்சிருக்கோம் மேடம். கண்டிப்பா. சோ அவர் மாமாவோட உதவி மூலமா நீங்க வந்து உங்க மாமாக்கு இது வாங்கிட்டீங்க இல்லையா? வாங்கி கொடுத்தோம் மேடம். ஆரம்பிச்சுட்டாரா? யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. நல்லா நடக்கிறாரா மேடம்? சரி, இப்ப அது இருக்கிறது அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? நல்ல உதவிகரமா இருக்கு மேடம். இது வந்து நாங்க மாமா வந்து மகாபெரியவாளுடைய உத்தரவின் பேர்ல ஸ்ரீ மகாபெரியவர் அருள் ட்ரஸ்ட்னு வச்சு மாமா வந்து மாமாவோட கைடன்ஸ்ல அத நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ட்ரஸ்ட் இருக்காங்க. அதுக்கு உலகம் பூரா இருக்கிற குரு பூஜை பண்ற மாமாவோடைய மேல ரொம்ப ஒரு மதிப்பும் ஒரு நம்பிக்கையும் வச்சு நிறைய பேர் உலகம் பூரா இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து நம்ம ட்ரஸ்டுக்கு உதவி பண்றாங்க. அது மூலமா வந்து மாமா வந்து நம்மள மாதிரி யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாரு. சோ அந்த அத்தனை பக்தர்களுடைய இந்த ஊர் கூடி தேர் இழுப்போம்னு மகாபெரியவர் சொல்லுவாரு. அதுதான் வந்து இந்த ட்ரெஸ் மூலமாவும் நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய இந்த வீடியோவை வந்து இப்ப சரணாலயம் சேனல்ல யூடியூப்ல போட போறோம். சோ இத பாத்துட்டு இருக்கிற பக்தர்களுக்கு உங்களுடைய மெசேஜ் என்னன்னு சொல்றேன். அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தன்னுடைய நிலைமை அறிஞ்சி உதவி பண்ணி அந்த உதவினால அவங்க மறுபடியும் மறுவாழ்வு தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில இடைஞ்சல் இல்லாம மற்றவங்களுடைய உதவி நாடாம தன்னுடைய சுயமா வேலை செய்யறதுக்கான உதவி பண்றதுக்கு கோடான கோடி நன்றிகள் மேடம். ரொம்ப சந்தோஷம். இன்னும் அவங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு உங்க குடும்பத்துல எல்லாருமே மகாபெரியவாளுடைய அனுகிரகம் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் எல்லாம் வந்து இருக்கு. நிச்சயமா சரணாலயம் வர்றதுக்கு வந்து கர்மா கழிஞ்ச எல்லா பக்தர்களையும் சரணாலயம் வந்து உன்னை தேடி வருவா. அவங்களுக்கோசரம் நீங்க கிட்ட பிரார்த்தனை பண்ணு, உன் மூலமா நான் அனுகிரகம் பண்றேன்னு மகாபெரியவா சொல்லியிருக்காரு. அதனாலதான் இத்தனை விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. அதனால மகாபெரியவாளுடைய பாதங்களை நம்ம பிடிச்சிட்டா அவர் நம்மளை வழி நடத்தி அழைச்சிட்டு போயிருவார். அதுக்கு வந்து உங்களுடைய லைஃப்ல நடந்த இந்த விஷயம் ஒரு ரொம்ப பெரிய உதாரணம். இந்த சமயத்துல நம்மளும் குரு பூஜை பண்ற அத்தனை மகாபெரிவா பக்தர்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். உங்களை இன்னைக்கு இந்த காணொலி மூலமா சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி மேடம். சந்தோஷம். அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.